Hello viewers, I am Aitli. In 11th Max Basic Algebra Exercise 2.12 or 7 sum, we will see the question in the video. Paarenga. Prove that log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 by 24 plus 7 log 81 by 80 equal to 1 and prove panna solirukanga. So, we will see the 1 and prove panna. Enna pannalana indha log 2 na apdi ezhudikiren LHS eduthukiren. இந்த 16 நம்ம எக்ஸ்பிரண்ட் ரூல் படி பவர்ல எடுத்துட்டு போயிடலாம் ஸோ பவர்ல போயிடுச்சுன்னா இது ஃபுல் பவர் 16 ஆயிடும் ஸோ இது லாக் 16 பை 15 த ஹோல் பவர் 16 ஆயிடும் பிளஸ் அதே மாதிரி இங்கேயும் கொண்டு போக போறேன் உள்ள வந்து மல்டிப்ளைல இருக்கிறத இங்க இந்த சைட் போச்சுன்னா பவர்ல போயிடும் ஸோ 25 பை 24 ஹோல் பவர் 12 பிளஸ் அதே மாதிரி இது லாக் 81 by 80 the whole power 7 இப்போ வந்துச்சிங்களா இது வந்து உள்ள ரெண்டுத்துக்குமே பவர்ல எடுத்துட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி மல்டிப்ளைல இருந்தா உங்களுக்கு தெரியும் பிளஸ்ல இருந்துச்சுனா லாக் னு ஒரு தடவை போட்டு மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம் அது ப்ராடக்ட் ரூல் படி லாக் னு ஒரு தடவை போட்டு பிளஸ்ல இருக்குறத எல்லாம் என்ன பண்ணலாம் மல்டிப்ளைல கொண்டு போறோம் அப்ப 16 by 15 இதுக்கு ஒரு பவர் 16 இதுக்கு ஒரு பவர் 16 into 25 by 24 இதுக்கு ஒரு பவர் 12 ஏன்னா இந்த 12 வந்து ரெண்டுத்துக்குமே உள்ள போகும் பிளஸ் சாரி இன்டூ 81 பவர் 7 பை 80 பவர் 7 இப்போ பாருங்க நான் இருக்கிறது எல்லாம் பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் 16 போட்டோன்னா 2 8s ஆ 2 4s ஆ 2 2s ஆ அப்போ நான் 2 பவர் 4 னு போட்டுக்கலாம் 16 பதில் சோ லாக் 2 இன்டூ 2 பவர் 4 த ஹோல் பவர் 16 ஆயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது 5 ஸ்கொயர் சோ 5 ஸ்கொயர் இன்டூ ஹோல் பவர் 12 ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பவர் 4 த ஹோல் பவர் 7 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பார்த்துக்கோங்க பை இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 5 த ஹோல் பவர் 16 ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா 24க்கு 2 க்யூப் ஆயிடும் 2 க்யூப் த இன்ட்டு 3 த ஹோல் பவர் 12 80க்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. 2 power 4 into 5 வருது, the whole power 7. So, இப்போ prime factorization பண்ணி நம்ம எழுதியாச்சு. இந்த power எல்லாமே உள்ளே multiply பண்ணிடுங்க. இது கூட எல்லாத்து கூடயும் multiply பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா, log 2 into, இது பண்ணும்போது, 2 power 64 ஆயிடும் into 5 power, இந்த multiplyல வந்துரும். So, 24 into 28 பை இது உள்ள கொண்டு போனீங்கன்னா 3 பவர் 16 இன்ட்டு 5 பவர் 15 இன்ட்டு இதோட இது மல்டிப்ளை ஆகும் ஸோ 2 பவர் இன்ட்டு 2வோட பண்ணும்போது 28 இன்ட்டு 5 பவர் 7 இப்போ பாருங்க இப்போ மேலே இருக்கிறது எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் மேலே இருக்கிற லைக் டேர்ம்ஸ் அதாவது 2வோட வரதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் ஸோ 2 இது சால்வ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி 3வோட சால்வ் பண்ணிக்கிறேன் 2, 5 எல்லாமே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படி சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா மல்டிப்ளைல இருந்தால் பவர் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே பவர் ஆட் பண்ணால் 65 ஆகிடும் இன்ட்டு 5 காம்பினேஷன் இல்லை ஸோ அப்படியே எழுதிக்கோங்க இங்கேயும் 3 காம்பினேஷன் இல்லை அப்படியே எழுதிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா 3 எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே எத்தனை 3 இருக்குன்னா இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இருக்குது ஆட் பண்ணால் 3 பவர் 28 இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 பிளஸ் 7 பார்த்தீங்கன்னா 23 வருது இன்ட்டு 3 பவர் 3-ஐ சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ சாரி 2-ஐ சால்வ் பண்ணிக்கலாம் 2 பார்த்தீங்கன்னா இங்கே 36 இங்கே 28 ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 64 வருது இப்போ பவர்ஸ் எல்லாம் சே இது 3 பவர் 28 கேன்சல் பண்ணிக்கலாம் பட் 2 பாருங்கள் 64 டிவைடில் இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணும் ஸோ பேஸ் சேமாக இருந்தால் டிவைடில் இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணும் அப்படி பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா லாக் 2 வருது ஏன்னா 65 மைனஸ் 64 1 ஸோ பவர் 1 இங்கேயும் அதே மாதிரி தான் பேஸ் சேமாக இருக்குது நம்ம பவரை சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படி பண்ணிங்கன்னா 5னு வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா லாக் 10 ஸோ லாக் 10 எதுவுமே இல்லைன்னா பேஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம 10னு எழுதிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 லாக் 10 பேஸ் 10 ஈக்குவல் டு 1னு வருது நம்ம அதுதான் ப்ரூவ் பண்ணோம் இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் ஸோ என்ஸ் ப்ரூவ்டுன்னு நம்ம இந்த சம்மை முடிச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த சம் Thank you.